ஹாய் ஹலோ, வெல்கம் டு இது உங்கள் சினிமா கொட்டா. கைதி படத்துடைய பிரம்மாண்ட வெற்றிக்கு அப்புறம் தன்னையே புதுப்பித்துக் கொண்டு அசத்தலான தோற்றம் அளிக்கிறாரு சுல்தான் கார்த்திக். சமீபத்தில் வெளியான சுல்தான் படத்துடைய பரபர ட்ரெய்லர் ரசிகளுடைய எதிர்பார்ப்பை எகிர வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். புது லுக்ல கார்த்தி சார் ஆந்திராவை கலக்கும் இளம் நெஞ்சங்களுடைய நாயகி ராஷ்மிகா மந்தனா கூட்டணியில கலர்ஃபுல் கமர்ஷியல் திரைப்படமாக உருவாகியுள்ளது இந்த படம். ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் சார்பில் எஸ் ஆர் பிரகாஷ் பாபு, எஸ் ஆர் பிரபு தயாரித்திருக்கும் இந்த படத்தை ரெமு புகழ் டைரக்டர் பாக்கியராஜ் கண்ணன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. சுல்தான் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் ஆன ஜெய் சுல்தான் பாடல்கள் கடந்த பிப்ரவரி 11ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. சோ இது வரைக்கும் பாடல் 3 மில்லியன் பார்வையாளர்களை கடந்திருக்கான். இந்த நிலையில இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிள் இன்று மாலை 7 மணிக்கு வெளியாக இருக்கு அப்படின்ற தகவல் படக்குழு அறிவிச்சிருக்காங்க. இதுல சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கார்த்திக் சாருக்காக மாநாடு நாயகன் சிலம்பரசன் யாரையும் இவ்வளவு அழகாக பார்க்கல என்ற பாடலை பாடியிருக்காராம். விவேக் மெர்வின் ஆகியோருடைய இசையில உருவாகியுள்ள இந்த பாடல் இன்று மாலை 7 மணிக்கு வெளியாக போகுது. சோ இந்த பாடல் ரசிகர்களுக்கு ஒரு செம ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் அது நடித்த வலிமைப்படத்துடைய சிங்கிள் ட்ராக் பாடலையும் நம்ம சிம்பு சார் அவர்கள் தான் பாடியிருக்காரு அப்படின்ற ஒரு சில தகவல்கள் முன்பே வெளியாச்சு. ஆனா இது வரைக்கும் இது பற்றி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அப்டேட்டும் வெளியாகல. சோ கூடிய விரைவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்துடைய சிங்கிள் ட்ராக்க சிம்பு சார் தான் பாடியிருக்காரு அப்படின்றத. சரி, ஓகே, வலிமை படத்தை பற்றியும் ஒரு சம அப்டேட்டும் வந்திருக்கு, அது என்ன அப்படின்றதையும் பார்த்திடலாம். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் ரீசர் ட்ரெய்லர் எப்போது ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வினோசருடைய டைரக்ஷன்ல போனி கபூர் சார் தயாரிப்புல அஜித் சார் நடித்திருக்கும் வலிமை படத்துடைய ஷூட்டிங் 2019 ஆண்டு டிசம்பர் மாதம் ஹைதராபாத்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ இந்த படத்துல தலை போலீஸ் கெட்டப்ல நடிக்கிறாரு. ஈமா குரேஷி அஜித் சாருக்கு ஜோடியாகவும் நம்ம கார்த்திகேயா வில்லனாகவும் நடிக்கிறாரு அப்படின்ற தகவலை நம்ம முன்னாடியே பார்த்தோம். சோ யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில இந்த படம் செம சூப்பரா தயாராகி இருக்கு. அது மட்டும் இல்லாம போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் அடுத்தடுத்து நடக்க இருக்கான். இன்னும் சில காட்சிகள் வெளிநாட்டுல படமாக்கப்பட இருக்கு. சோ அது நடந்து முடிஞ்ச உடனேயே இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளை படக்குழு முழுவீச்சுல ஸ்டார்ட் பண்ணவும் இருக்காங்க. வலிமை படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் ட்ரீசர் மே 1ஆம் தேதி அஜித் சாருடைய பிறந்த நாளுக்கு முன்னாடியே வெளியாகும், அதாவது வியாழக்கிழமைகளை ரிலீஸ் ஆக திட்டம் போட்டுள்ளதாகவும் ஒரு சில தகவல் கிடைச்சிருக்கு. இதனை தொடர்ந்து இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் ஆகஸ்ட் மாதத்திற்கு தள்ளி போயிருக்கு. சோ வலிமை படத்துடைய போட்டோஷூட் படங்களை பார்த்த அஜித் சார் இயக்குனர் வினோத்குமாரை ரொம்பவே புகழ்ந்து தள்ளியிருக்காராம். ஃபர்ஸ்ட் லுக் ட்ரீசரை பார்த்தா ரசிகர்கள் இன்னும் கொண்டாட்டமாகிடுவாங்க, எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாகிடும் அப்படின்னு தலையை சொல்லியிருக்காராம். அது மட்டும் இல்லாம என்னுடைய லுக் ரொம்பவே பிரமாதமாக இருக்கு அப்படின்னு வினோத் சாரை புகழ்ந்து தள்ளியிருக்காரு நம்ம தலை. சரி, ஓகே, இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.